வணக்கங்க, என் பேர் நவீன். சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா ராவத்தூர், சூலூர் பக்கத்தில் இருக்குங்க. நம்ம தோப்பு வந்து பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் சாலியூர் கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்குங்க. நம்ம தோப்பு வந்து 2008 கடைசியில் வாங்கினதுங்க. வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் ஆச்சுங்க. இந்த 14 வருஷத்தில் ஒரு 3 வருஷம் வந்து நம்மளுக்கு எந்த இஷ்யூ மேனேஜ் பண்ணுறக்கு எந்த இஷ்யூவும் இல்லாமல் இருந்தது. ஏன்னா நம்ம வாங்குறதுக்கு முன்னால் இருந்தாலே அவரே வந்து பக்கவாக மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவர் ஏஜ் ஆன காரணத்தால் அவரால் முடியல அப்படிங்கிற சூழ்நிலையில் நாம் வேற ஆள் போட வேண்டியதாக ஆச்சு. இந்த வேற ஆள் போட்டதுலேருந்து நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்ததுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த கேட்வால் மாற சொல்லுவோம். அவங்க வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு மாறாமல் விட்டுருவாங்க. ஒரு கேட்வாலுக்கு பார்த்தீங்கன்னா 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரத்து வரைக்கும் பாஞ்சு இந்த வட்டை தொட்டு வெளியே தண்ணி வந்துருங்க. அப்புறம் ஃபியூஸ் போனால் ஃபியூஸ் போடாமல் இருந்தாங்க. இதெல்லாம் நம்ம ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு 10 வருஷமாக இப்படி தான் ப்ராப்ளத்தோடு நாங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து டெய்லி விசிட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குற மாதிரி இருந்ததுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னால் மொபிடெக் பற்றி கேள்விப்பட்டு மொபிடெக் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மொபிடெக் இன்ஸ்டால் பண்ணதுலேருந்து நம்மளுக்கு எந்த இஷ்யூவும் இல்லாமல் ஒரு மணி நேரத்துக்கு விட்டு அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு வேறு கேட்வால் அதாவே ஆட்டோமேட்டிக்காக மாறி ப்ரீவியஸ் கேட்வால் க்ளோஸ் ஆகிருதுங்க. நம்மளுக்கு மொபிடெக் எப்படி தெரிய வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைனில் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது மொபிடெக் பற்றி கேள்விப்பட்டேன். அப்புறம் யூடியூப் சேனலில் நிறைய விவசாயிகளோட யூசர் ரிவ்யூஸ் இருந்தது, அதெல்லாம் பார்த்து பிடிச்சிருந்தது. ஸோ அப்புறம் மொபிடெக் கஸ்டமர் கேர் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க ஜோதி அசோசியேட்ஸ் அவங்க வேல்சாமி சாரோட நம்பர் கொடுத்தாப்புல. அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டப்போ வந்து டைரெக்டாக ஃபீல்டை வந்து விசிட் பண்ணிவிட்டு எப்படி என்ன பண்ணலாம் அடுத்தது அப்படின்னு சொன்னார். அவர் கொட்டேஷன் போட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பே பண்ணதுக்கப்புறம் நீட் அண்ட் க்ளீனை இன்ஸ்டால் பண்ணிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேட்வாலுக்கு ஒவ்வொரு மணி நேரம் வச்சுருக்கிறோம். ஒரு கேட்வால் ஒரு மணி நேரம் ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கேட்வால் அதாவே மாறிக்குது, ப்ரீவியஸ் கேட்வால் அதாவே க்ளோஸ் ஆகிக்குது. இதாங்க மொபிடெக் கண்ட்ரோலர் ரூமு. இதில் பார்த்தீங்கன்னா எம்கான் டிகான் ஸ்டெபிளைசர் அதெல்லாம் மாட்டியிருக்கிறாங்க. இப்போ எம்கான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன்லேருந்து கொடுக்குற சிக்னலை ரிசீவ் பண்ணுறக்காக எம்கான் இருக்குங்க. டிகான் வந்து ஒரு வால்வை வந்து கண்ட்ரோல் பண்ணுறக்காக டிகான் கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா அது வந்து ப்ரெஷர் சென்சாருங்க. அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம மெயின் லைனில் வந்து எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, ஆர்டிஎம் ப்ரெஷர் இருக்கா என்னன்னு செக் பண்ணுறக்காக அது கொடுத்துருக்காங்க. இப்போ சப்போஸ் வந்து ப்ரெஷர் ஒரு கேட்வால் ஆன் ஆகாமல் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் பண்ணிடுதுங்க. அதனால் நம்மளுக்கு மெயின் பைப்பில் எந்த ஒரு சாதாரணம் இல்லைங்க. இதை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மொபிடெக்லேருந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்த ஆட்டோமேட்டிக் கேட்வாங்க. இப்போ நம்ம ஃபோன்லேருந்து இந்த பர்டிகுலர் வால் ஆன் ஆகும்னு அப்படின்னு சொல்லி நம்ம எந்த வால் நேம் கொடுத்துருக்கோமோ அதை சூஸ் பண்ணணும். இந்த வால் மேனுவல் மோடில் ஆன் ஆகி நம்மளுக்கு இந்த கேட்வால் ஃபுல்லாக இரிகேட் ஆகுதுங்க. இதே சைக்கிளிக் டைமரில் நம்ம ஆப்ஷன் சூஸ் பண்ணோம்னா ஃபஸ்ட் கேட்வால் ஓப்பன் ஆகிட்டு ஒரு என்ன டைம் கொடுக்குறோமோ, இப்போ வந்து ஒரு மணி நேரம் கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஒரு மணி நேரம் இந்த கேட்வால் ஃபுல்லாக பாஞ்சு முடித்து அடுத்த கேட்வால்க்கு வந்து அதே ஓப்பன் ஆகி இந்த கேட்வால் க்ளோஸ் ஆகிருங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா இன்சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 8 கேட்வால் இருக்குங்க. இப்போ ஒரு 8 மணி நேரம் அதாவது ஒரு கேட்வால்க்கு ஒரு மணி நேரம் டைம் கொடுத்தோம்னா 8 மணி நேரத்தில் இந்த ஒவ்வொரு கேட்வாலும் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி க்ளோஸ் ஆகி இந்த 8 கேட்வாலும் நம்மளுக்கு பாஞ்சு முடிச்சிடுங்க. பார்த்தீங்கன்னா விவசாய பெருமக்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா மாறி வர காலத்துக்கு தகுந்தாப்பில் நம்ம டெக்னாலஜி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் அடுத்த தலைமுறைக்கு விவசாயத்தை காப்பாற்ற முடியும். நீங்கள் ஒரு டைம் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே நீங்கள் ரிசல்ட் வந்து கண் கூட பார்க்கலாம். என்ன சொல்கிறாங்க, ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. நம்ம போட்டு ஒரு 2 மந்த்ஸ் ஆச்சு, ஒரு எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நீட்டாக ஓடிட்டுருக்கு. எந்த இஷ்யூவும் இது வரைக்கும் வந்ததில்லை. இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா விவசாய பெருமக்கள் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற ஐடியா இருந்தால் உங்களுக்கு பக்கத்தில் எந்த ஃபீல்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த ஃபீல்டு போய் விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் நீங்கள் வந்து மொபிடெக் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி டீடெயில்ஸ் சொன்னீங்கன்னா அவங்க வந்து பக்காவாக இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. நன்றி.